Hi friends, Assalamu alaikum, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட பர்த்டே விளாக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்லேருந்து நான் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன் அன்றைக்கான டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப்பாக நாம் பாருங்கள். அன்றைக்கி வந்து ஃபஜருக்கே வந்து நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து மாடியில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கிளிப்ஸ்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறையவே வந்து விஷஸ்லாம் வந்துருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் வந்து நிறையவே வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோடய பர்த்டே ட்ரெஸ் வந்து இது தான். ஸோ வந்து சிம்பிளாக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபுல் ஃப்ராக் மாதிரி நெக்கு கிட்ட மட்டும் அந்த டிசைன்ஸ் இருக்கும். அப்புறம் 3x4 ஹேண்டு. ஸோ கிளாத்தும் பார்த்திங்க அப்படின்னா ரயான் கிளாத்து தான், சூப்பராகவே இருந்துச்சு ரொம்பவும். இந்த ட்ரெஸ் வந்து தஞ்சாவூர் ஆனந்தமில் தான் எடுத்தேன். ஸோ ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 450 சம்திங் தான். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து சாக்லேட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி எனக்கு ஸ்கூல் வேறு இருந்துச்சு, ஃபஸ்ட்டு அப்சன்ட் கொடுத்தேன். அன்னைக்கு வந்து காலையில் அம்மா வந்து வடை சுட்டுருந்தாங்க. வடை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. அப்புறம் ஸ்கூலில் வந்து எங்கள் கிளாஸ் மிஸ் வந்து எனக்கு இந்த கை செயின் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் 6 மணி போல் வந்து எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. எங்கள் கேங் வந்து ஒரு 10 பேர்கிட்ட. ஸோ அந்த 10 பேருமே வந்திருந்தாங்க இன்றைக்கி. ஸோ நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னா வந்து பாட்டு இந்த விளையாட்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அன்றைக்கி வந்து நார்மலான டாப்ஸ் மட்டும் இன்றைக்கி போட்டுக்க சொன்னாலுங்க. பர்த்டே ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் சரி ஏதோ பண்ண போகிறாலும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து யோசனை வந்துச்சு. ஸோ மாடிக்கு வந்து கண்ணை கையெல்லாம் கட்டி கூட்டிகிட்டு போனாலும் கேக் தான் விட்ட போனாலும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேற லெவல் இங்கே பண்ணியிருந்தாலும் என்னென்ன பண்ணியிருந்தாலும்னு நீங்களே பார்ப்பீங்க. இப்போ ஒரு பக்கெட்டில் வந்து அப்புறம் உஜாலா தண்ணி மாவு அப்புறம் தக்காளி இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி என் மேலே ஊற்றி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பர்த்டே ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணை கட்டி திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு பர்த்டே கேக் காமிச்சாலும் ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கேக்கு. ஹாப்பி பர்த்டே ஆப்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாளுங்க. எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். நாங்கள் ஒன்றா வந்து 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா வந்து அந்த இடமே ஃபுல்லாக வந்து சவுண்டாக இருக்கும், ஃபுல்லாக அரட்டை தான் அடிக்கும். அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த டே. அன்றைக்கி வந்து நான் என்ன ட்ரீட் வச்சேன் அவளுக்கு அப்படின்னா KFC சாண்ட்விச், அதுக்கப்புறம் வந்து பிளேட் ஷவர்மா இதெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ணி அவளுக்கு சாப்பிட கொடுத்தேன். ஸோ வீட்டில் தான் ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அன்றைக்கி வந்து ஸ்கூலு இவளுக்கு வேறு வந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே என்னால் செய்ய முடியல. ஸோ அதனால் எல்லாமே கடையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ட்ரஃபல் டேஸ்டில் வந்து ஒரு டெசர்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தையும் வந்து ஒவ்வொரு கிஃப்ட் வந்து கொடுத்தாளுங்க. ஸோ ரொம்பவே வந்து அந்த மூமெண்ட்லாம் வந்து மறக்கவே முடியாது. நான் எக்ஸ்பெக்டும் பண்ணலை. ஸோ அந்த மூமெண்ட்லாம் வந்து சூப்பரான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஃப்ரேம்னா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாஸ்லேயே வந்து ஃப்ரேம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஏன்னு எனக்கு தெரியாது. நம்மளோட ஃபோட்டோ நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஃப்ரேம் வச்சு நம்ம ரூமில் மாட்டிக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனாலே எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிஃப்ட்டு வந்து ஃப்ரேமாகவே வந்துருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது என்னோட வந்து ஃபேவரபிள் கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பில்லோவில் வந்து என் ஃபோட்டோ வச்சு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. அது லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். அப்புறம் இந்த கிஃப்டில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கச்சு. ஸோ கச்சுவில் வந்து ஹீல்ஸ் வச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதுதான் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆஷ் கலரில் சிமெண்ட் கலரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேம்லேயுமே என் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு நெக்லஸ். அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு பெரிய ஃப்ரேமு. ஸோ எல்லா கிஃப்ட்டுமே இப்போ நான் காட்டுறேன். இது வந்து சில்வர் ரிங்கு, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கொடுத்தா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் தான். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லா ஃப்ரேமுமே. நான் சொன்னேன் இல்லையா பில்லோ, அந்த பில்லோ தான் இது. ஸோ இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபோட்டோ வரும். அப்புறம் இந்த கிஃப்ட்டு வந்து லாஸ்ட்டாக வந்து நைட்டு எங்கள் சிச்சானி கொடுத்தாங்க. ஸோ சூப்பரான கலரு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த ஷாலு. ஸோ ஹிஜாப் ஷால் தான் இது. இது வந்து நெக்ஸ்ட் டே வந்த கிஃப்ட்டு. இது யார் கொடுத்தா அப்படின்னா வந்து இதுவும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ அன்னைக்கு கொரியர் போட்டதில் வந்து வரல, ஸோ மறுநாள் தான் வந்துச்சு. ஸோ அன்னைக்கு இதை வந்து நான் பிரித்து பார்த்தேன். ஒரு அழகான பாட்டிலில் வந்து, கண்ணாடி பாட்டிலில் வந்து சஸ்மி இசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் கூர்ப்பில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான கிஃப்ட் இது. அதுக்கப்புறம் அன்றைக்கான டே வந்து முடிஞ்சு. ஸோ எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டாளுங்க. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸை போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து எல்லாம் ஸ்கூட்டியில் போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷேரும் பண்ணுங்கள், பெல் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.